காலிஃப்ளவர் இதுவும் நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொட மிளகாய் இதையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சோயாபீன்ஸ் நான் உரிச்சு வச்சிருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவு. தக்காளி நிறைய போடணும், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு வெங்காயம் இதை நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொட்டமல்லி இது கடைசியா போடுறதுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் அதையும் பீஸ் பண்ணி வச்சிருக்கேன். மிளகாய் பொடி நம்மளுக்கு தேவையான அளவு. புடி இது தனியா பொடி, பாவு பாஜி மசாலா, தேவையான அளவுக்கு ஜீரகம், இது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்துட்டு தேவையான அளவுக்கு பட்டர், இது பன்னு, உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வேணுமோ அவ்வளோ வாங்கி வச்சுக்கோங்க. தேவையானது கேஸ் குக்கர் தவா. அப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டூல், ஏன்னா எனக்கு எட்டாவதுல
அப்புறம் இந்த மிச்சரை கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். அப்படின்னா டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கு.